வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் குமர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்ங்கறா, நம்மளுடைய சேனல் 9K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்மளுடைய சேனல் 9K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கறா, நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஆன்லைன்ல நான் அப்ளை பண்ணிருந்தேன். சோ அந்த கிரெடிட் கார்டு வருமா வராதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் பாத்தீங்கன்னா, கடைசியில நம்முடைய கிரெடிட் கார்டு HDFC உள்ளது வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலம் தான் இன்னைக்கு தான் வந்தது. ஸோ பாருங்க, இதுதான் அந்த கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டோடைய அன்பாக்சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபியூச்சர், அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ஆன்லைனில் ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதனுடைய பின் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் செலுத்த தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் 95% பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதிலே மேலே கொடுத்துருப்பாங்க, HDFC பேங்க் ஃப்ரீடம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஒன்றுமே இருக்கா, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம், அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை, பாக்ஸ் உள்ள இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் தான் கைச்சிடி அந்த பேங்கோடைய கிரெடிட் கார்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸு நம்ம எல்லாமே செக் பண்ணிடலாம். இதிலே கொடுத்துருக்கு பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆம் கண்டிஷன், இது அந்த டேர்ம்ஸ் ஆம் கண்டிஷனில் உள்ள கேட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா 4-5 பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ப்ரீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா டீட்டெயில், ஆனுவல் ரினியூவல் ஃபீஸு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்க, எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ நாளைக்குள்ளே கட்டணும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்காங்க, நிறைய பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்கள், அடிஷ்னல் கார்டு ஃபீஸு லைஃப் டைம் ஃப்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் டைம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், அடிஷ்னல் கார்டு ஃபீஸு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே இந்த கார்டுக்கு செலுத்த தேவையில்லை, உங்களுக்கு லைஃப் டைமு இந்த கார்டு உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயர்லி இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் அதில் இஎம்ஐயோ ஏதாவது நீங்கள் சாதனை பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்குள்ள அமௌண்ட்டு தான் கட்டணும், அதுக்கு அவங்க குறிப்பிட்ட டேஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளால உங்களுடைய அந்த அமௌண்ட்டை கட்டிடணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் ஆம் கண்டிஷனில் பாருங்கள், என்ன பாருங்கள், எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இதில் டேர்ம்ஸ் ஆம் கண்டிஷன் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணுறது நீங்கள் 3 மெத்தடில் ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஒன்று கஸ்டமர் கேர் கூப்பிட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதனுடைய ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக ஏடிஎம் போய் தான் நீங்கள் டைரெக்டாக பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஆன்லைனில் எப்படி இந்த கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம், ஏடிஎம் சென்டருக்கு போகாமலே. ஸோ இதிலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ஓகே, இதுவும் தேவையில்லை. இனி நம்ம கார்டு எடுக்க போகிறோம், கார்டு தான் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அதுலேயும் ஒரு 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்னது இது தான், இது தான் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்முடைய கிரெடிட் கார்டு வந்து விட்டது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, பாருங்கள், ரூபாய் கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, HDFC பேங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்டுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேலிடிட்டி டேட்டு, அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது கார்டு பார்க்குறதுக்கு. ஸோ கிரெடிட் கார்டு நமக்கு இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேலரி ஸ்டேட்மெண்ட்டோ ஒன்றுமே நான் கொடுக்கல. ஒன்லி நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்ண போதும். ஏன்னா எனக்கு கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 900க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த கார்டு நமக்கு கிடைச்சிது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க. நம்ம இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கார்டை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி அதனுடைய பின்னை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம இனி கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன், நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, கைச்சிடிஎஃப்சி மை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, மை கார்டு கைச்சிடிஎஃப்சி பேங்க்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னும் ஒரு பேஜுக்குள்ளால போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அடிக்கணும். அடிச்சுட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நான் ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாருங்க, கிரெடிட் கார்டில் உள்ள உங்களுடைய லாஸ்ட் 4 டிஜிட்டல், இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணல அந்த கார்டில் லாஸ்ட் இருக்கிற 4 நம்பரை டைப் பண்ண சொல்லுது. நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருவோம். நான் அதை 4 நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா டன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், கிளிக் பண்ணால் எல்லா ஆப்ஷனும் இதில் ஷோ ஆகுது. நம்முடைய கிரெடிட் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே ஷோ ஆகுது. பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்முடைய இஎம்ஐ கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அவைலபிள் லிமிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 40,000 ரூபாய் இருக்குது. இன்னும் நம்ம எந்த ஒரு லிமிட்டையும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாருங்க, சேஞ்ச் பின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே ஈஸியாகவே உங்களுடைய மொபைல் மூலமாகட்டே இந்த கார்டை ஆக்டிவேஷன் பண்ணலாம். எனக்கு ஆக்டிவேஷன் ஆகிட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோட நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களோட மறுத்து விடைபெறது உங்கள் பிரபின்.